வணக்கம், இது அபிஸ் சேனல். மை வித்ரி ஆட்ஸ் அப்படிங்கிற நிறுவனத்தின் மீது ஒரு புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. நேற்று பார்த்தீங்கன்னா ஈவன் நியூஸில் வந்துட்டு பெரிய அளவில் செய்தியாக சொல்லப்படக்கூடிய அளவுக்கு பிரச்சனையாக இருக்குது. அவங்க வந்து இந்த மாதிரி மோசடி புகார் அப்படிங்கிற மாதிரி அந்த ஏரியாவில் உள்ள லோக்கலில் உள்ள ஒருத்தவங்க கொடுத்துருக்காங்க. அதற்கு எதிர்வினையாக அந்த நிறுவனத்திற்கு ஆதரவாளர்கள் நிறைய பேர் திரண்டதும் வந்துட்டு நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இப்போ இந்த நிறுவனத்தின் மூலமாக பலன் பெற்றதுனால தான் இத்தனை பேர் வந்திருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்படிங்கும்பொழுது இந்த நிறுவனம் என்ன செய்யுது? நம்ம வந்துட்டு புகார் உண்மையா அப்படிங்கிறத நீதிமன்றம் முடிவு செய்யணும். நம்ம வந்துட்டு இந்த நிறுவனம் வந்து அவங்களுடைய ஓனர் சொன்னது, சில வீடியோஸ் பார்த்து ஆராய்ச்சிகள்லாம் பண்ணி பார்த்தோம் என்ன செஞ்சிட்ருக்காங்க அப்படின்னு, அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் இந்த மாதிரி தான் வருமானம் மீட்டுறோம் அப்படின்னு அவங்க என்ன சொல்கிறாங்க, அது வந்து எந்த அளவுக்கு ஆர்பிஐனுடைய, மைய அரசினுடைய, இந்திய அரசினுடைய, மாநில அரசினுடைய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு வருது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். இந்த நிறுவனத்தினுடைய எம்டி என்று சொல்லப்படக்கூடியவர் வந்துட்டு ஒரு காணொலியில் பேசியிருந்தார். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாணயம் விகடனில் இந்த மாதிரி ஒரு நிறுவனம் நடக்குது அப்படிங்கிறத பற்றி போட்டிருந்த செய்திக்கு எதிர்வினையாக அவர் பேசியிருக்காரு. அவர் என்ன பேசியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்துட்டு லீகலாக தான் நடத்துகிறோம், இது இந்த நிறுவனமானது எப்படி நடக்கிறது அப்படிங்கிறதையும் அவர் அதில் சொல்கிறார். என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு மொபைல் ஆப் கொடுத்துருவாங்க, அந்த ஆப்பில் வந்து நீங்கள் காணொலிகள் பார்க்கலாம், அதாவது விளம்பரங்கள் ஓடும். அந்த விளம்பரங்கள் நீங்கள் ஒவ்வொரு நாள் பார்க்கும்போது ஒரு நாளுக்கு ஒரு வீடியோ தான் நீங்கள் பேசிக் மெம்பராக எந்த பணமும் கட்டாமல் சேரும்பொழுது நீங்கள் அவ்வளோதான் வந்து அவங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ பார்க்கலாம். அந்த ஒரு விளம்பரம் பார்த்தால் 5 ரூபாய் உங்களுக்கு தரப்படும். இது மாதிரி போயிட்டே இருக்கும். ஒருவேளை நீங்கள் கூடுதலாக சம்பாதிக்கணும் அப்படின்னு நினச்சா பல லெவல்ஸ் வச்சுருக்காங்க. முதல்ல நீங்கள் சேரணும்னா 1000 ரூபாய், அது மாதிரி எக்ஸாக்டான அமௌண்ட் இல்லை, பட் இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட தொகை வந்துட்டு கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் கலெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி மெம்பருக்கு நிறைய பேர்களும் இருக்குது, சில்வர் மெம்பர், கோல்டு மெம்பர், இந்த மாதிரி பேர்கள்லாம் வச்சு அந்த மெம்பர் வரைக்கும் நீங்கள் பணம் கட்டினீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு விளம்பரம் பார்க்கும்போது இன்னும் கூடுதலாக அமௌண்ட் தரப்படும். அதை தாண்டி உங்களுக்கு கீழே சேர்றவங்களாம் சேரும்போது உங்களுக்கு இந்த அமௌண்ட் தரப்படும். அவங்க பார்க்குற வீடியோக்கும் ஒரு பார்ட் ஆஃப் தி இந்த இது வந்து கொடுக்கப்படும். இப்போ இது வந்து சாத்தியமாக, விளம்பரத்தின் மூலம் வரக்கூடிய வருமானம் சாத்தியமாக அப்படின்னு பார்த்தோம்னா, நான் இப்போ வீடியோ போடுறேன். இந்த வீடியோக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, யாராக இருந்தாலும் யூடியூப் ஆனது பெரும்பாலும் 1000 வியூஸ் ஒரு வீடியோக்கோ, இல்லை மொத்தமாக 1000 வியூஸ் வந்தால் 1000 வியூஸ்க்கு 80 ரூபாய், $1 வரைக்கும் தரக்கூடிய நிலை இன்றைக்கி இருக்குது. அப்படின்னு என்னென்னா, நம்ம வந்து ஒரு வியூ பார்த்தோம்னா நம்மளால் எவ்வளோ சம்பாதிக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 80 பைசா வரைக்கும் சம்பாதிக்க முடியும். இவங்க வந்து இது எப்படின்னா, நம்ம வந்துட்டு யூடியூப்லேருந்து சொந்தமாக கொடுக்கறதில்ல, அந்த விளம்பரத்தை காட்டக்கூடிய நிறுவனங்கள், யார் யூடியூபுக்கு பேமெண்ட் பண்ணுறாங்களோ அவளே நமக்கு ஒரு பங்கு வருகிறது. சரி, இந்த மாதிரி நிறுவனங்கள் வந்துட்டு இந்த மைவித்ரி ஆட்ஸ் நிறுவனத்துக்கு தெரிஞ்சவங்களாக இருந்து ஒரு வியூக்கு 3 ரூபாய் கொடுக்குறாங்கன்னு வச்சா கூட, அதை தாண்டி 2 ரூபாய், கிட்டத்தட்ட 60% கூடுதலாக போட்டு அவர் வந்து உங்களுக்கு கொடுக்க வேண்டும். அப்போ தான் 5 ரூபாய் ஒரு வியூக்கு கொடுக்க முடியும். அது எந்த விதமான கட்டணமும் இல்லாமல் சேர்கிறவங்களுக்கே கூட. ஸோ நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, யூடியூப் மாதிரி, ஃபேஸ்புக் மாதிரி பல தரப்பட்ட மக்களிடமும் ரீச் இருக்கிற நிறுவனங்கள்கிட்ட போய் விளம்பரம் காண்பிப்பாங்களா, இல்லாட்டி இவங்ககிட்ட காண்பிங்களா? அது வந்துட்டு ஆப்வியஸ்லி யூடியூப், ஃபேஸ்புக் அவங்கள்ட்ட தான் போக முடியும். ஸோ இவங்களுக்கான அந்த வருமானம் வந்து விளம்பரம் மூலம் மட்டும் வரும் அப்படிங்கிறது நம்மளால் ஒத்துக்க முடியாது. இப்போ இதே நேரத்தில் அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் வந்து பொருள் விற்கிறோம் இப்போ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னென்னா, இந்த ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னா, அது நீங்கள் சேர்ந்தாலே, நீங்கள் 6000 ரூபாய் கட்டி சேர்ந்தாங்களே, அவங்களுக்கு வந்துட்டு ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் அந்த மாதிரி ஏதோ தரோம்னு சொல்கிறாங்க. அதை வந்து வெளியிலும் ஸ்டோர்ஸ் போட்டு விற்கிறோம், ஒவ்வொரு நாளைக்கும் ஏகப்பட்ட ஸ்டோர்ஸ் திறந்துட்டுருக்கோம் அப்படின்னு. இப்போ இந்த ஸ்டோர்ஸ் எல்லாம் நீங்கள் வந்துட்டு மக்கள் போய் வாங்குறாங்களா? ஏன்னா இப்போ நீங்கள் கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா, அக்கம் பக்கத்தில் நிறைய பேர் வாங்கிக்கிட்டுவாங்க அப்படிங்கிற உங்களுக்கு இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். அதன் மூலம் வருமானம் ஈட்டி இவங்களுக்கெல்லாம் ஒரு பங்கு கொடுக்குறாங்க அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டாலும், எடுத்துக்காட்டுக்கு நான் சொல்கிறேன், ITC, ஹிந்துஸ்தான் லிவர், அந்த மாதிரி பெரிய நிறுவனங்கள், மக்கள் பயன்படுத்தக்கூடிய பொருள் விற்கக்கூடிய நிறுவனங்களுக்கு வரக்கூடிய ப்ராஃபிட் மார்ஜின் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 15-20 விழுக்காடு மார்ஜின் எடுத்துகிட்டா பெரிய விஷயம். CDSL, சன் டிவி மாதிரி நிறுவனங்கள் வந்துட்டு 40 விழுக்காடெல்லாம் கூட ஆப்ரேட்டிங் மார்ஜின் எடுக்கிறாங்க. பட் 100 ரூபாய்க்கு பொருள் விற்றா 10-20 ரூபா ஒரு நிறுவனம் எடுக்குது அப்படிங்கிறதே பெரிய விஷயம். இந்த 10-20 ரூபாய்ங்கிறது செலவெல்லாம் போக கைக்கூடிய வருமானம். இந்த வருமானத்தை தாண்டி உங்களுக்கு அந்த வருமானத்திலிருந்தால், அந்த லாபத்திலிருந்தால் உங்களுக்கான பங்கு தர முடியும். அப்படி இருக்கும்பொழுது இந்த ஒரு பொருளை மட்டும் விற்று இவ்வளோ பணத்தை வந்து இவ்வளோ பேருக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியுமா அப்படிங்கிறதும் மிகவும் கேள்விக்குறியானது. இப்போ பொதுவாக இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் வந்துட்டு ஆர்பிஐ என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் வந்துட்டு பணம் மக்கள்கிட்டேருந்து கலெக்ட் பண்ணக்கூடாது. ஆர்பிஐனுடைய விதிமுறைகள் படி, மணி லாண்டரிங் ஆக்ட் இருக்கிறது, அதன்படி மக்கள்கிட்டேருந்து யாருமே பணம் கலெக்ட் பண்ணக்கூடாது. பணம் கலெக்ட் பண்ணால் முறையான அனுமதி வாங்கணும், அதுக்கு தான் பேங்க்னு பேர், NBFC அப்படின்னும் இருக்குது. ஸோ இப்போது இதை வச்சு ஆர்பிஐ என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி நிறுவனங்கள் மக்கள்கிட்டேருந்து பணம் வாங்கக்கூடிய நிறுவனங்களை வந்துட்டு MLM பான்ஜி ஸ்கீம்ஸ் அப்படின்னு பிரிக்கிறாங்க. ஆர்பிஐனுடைய இணையதளத்தில் போய் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ இந்த மணி சர்க்குலேட்டிங் ஸ்கீம்ஸ் அப்படின்னா என்ன, மணி சர்க்குலேட்டிங், மல்டி லெவல் மார்க்கெட்டிங், பான்ஜி ஸ்கீம்ஸ், அன்இன்கார்பரேட்டட் பாடிஸ்னால் என்ன அப்படின்னு சொல்கிறாங்க.
மல்டிலெவல் கம்பெனிஸ் இந்த மாதிரி இவங்க வந்துட்டு நேரடியாக பணம் கலெக்ட் பண்ணுறாங்க. அப்படின்னா இந்த கம்பெனி வந்துட்டு எங்கிருந்து பணத்தை கலெக்ட் பண்ணுறாங்கன்னா மக்கள்கிட்டருந்து வாங்கி அதுலேருந்து ஒரு போர்ஷனை வந்துட்டு புதுசாக சேர்றவங்களுக்கு பணமாக கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி இதை பான்ஜே ஸ்கீம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இது வந்து சட்டத்துக்கு உட்பட்டதா அப்படின்னா, இது சட்டத்துக்கு உட்பட்டதில்லை அப்படின்னு ஆர்பிஐனுடைய இணையதளத்தில் சொல்லப்படுது. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, இதெல்லாம் யார் ரெகுலேட் பண்ணுறாங்க, யாருமே ரெகுலேட் பண்ணுறதில்ல. அதனால தான் ஒரு நிறுவனமானது புகார் அளிக்கும்படி யாருமே வந்துட்டு நீங்கள் போய் நடவடிக்கை எடுக்க முடியாது. ஏன்னா புகார் அளிக்காமல் யாருமே நடவடிக்கை இங்கே சட்டத்தில் இடம் இல்லை. அதே மாதிரி இப்போ இதனால ஆர்பிஐ வந்துட்டு தானாக அதை விசாரிக்க முடியும்னா அதுவும் இல்லை. அவங்களோட சட்டத்திட்டத்திற்குள்ள இதுக்கு வர்றதில்லை. இது வந்துட்டு மாநில அரசுகள், போலீஸ், அவங்களுடைய அந்த எக்கனாமிக் ஆஃபீஸஸ் அஃபென்சஸ் விங்குன்னு இருக்குது, அவங்களுக்கு கீழே தான் அது வருது. அப்படின்னாலும் இவங்களால எந்த விதமான நடவடிக்கை எடுக்க முடியாது. புகார் அளித்தால் அந்தந்த மாநிலங்கள், அந்தந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் தான் வந்து இவங்க மேலே நடவடிக்கை எடுக்க முடியும். இப்போ இந்த பான்ஜி அப்படிங்கிறது எப்படி வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, சார்ல்ஸ் பான்ஜி அப்படின்னு ஒருத்தர் இருந்தார், இட்டாலியன்காரர். அவர் வந்து அமெரிக்காவில் வந்து இதே மாதிரி நான் வந்துட்டு உங்களுக்கு இவ்வளோ ரிட்டர்ன் தரேன் அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்டேருந்து பணம் வாங்கி அதை ரவுண்ட்ஸில் விட்டார். ஒரு கட்டத்தில் சேர்றவங்க கம்மியாகும் போது அவரால் கொடுக்க முடியாமல் போய் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஓடிட்டார். இதனால தான் அந்த பேர் பான்ஜி ஸ்கீம் அப்படின்னு வந்தது. இப்போ எடுத்துக்காட்டுக்கு நான் என்ன சொன்னால், பொருள் விற்க முடியுமா இவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா, எடுத்துக்காட்டுக்கு நான் ரிலையன்ஸ் நிறுவனத்தினுடைய வந்து ஒரு ப்ரெசன்டேஷன் ஒன்று காமிக்கிறேன். அவங்க என்னென்ன ஃபீல்ட்ஸ்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுக்குறாங்க. அந்த ப்ரெசன்டேஷன் படி யூஸ்வலாக எல்லா கம்பெனிஸுமே என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுக்கும். அதாவது அவங்களுடைய வருமானமானது எங்கிருந்து வருகிறது. இப்போ இவங்க பார்த்தீங்கன்னா ரீட்டைலேருந்து இவ்வளோ வருமானம் வந்திருக்கு, டிஜிட்டல் சர்வீஸ்லேருந்து இவ்வளோ வருமானம் வந்திருக்கிறது, O2Cங்கிறது ஆயில் டு கெமிக்கல், அதுலேருந்து இவ்வளோ வருமானம், ஆயில் அண்ட் கேஸ் வித்ததுலேருந்து இவ்வளோ வருமானம் அப்படிங்கிறது அவங்க தெளிவாக கொடுத்துருக்குறாங்க. அதன் மூலமாக ஆனுவல் ரிப்போர்ட் ப்ராப்பராக சப்மிட் பண்ணும், செக்மெண்ட் வைஸ் என்ன வருமானம், செக்மெண்ட் வைஸ் செலவு என்ன, அதனுடைய லாபம் என்ன, எல்லாத்தையும் கொடுக்கணும். இந்த மைவித்ரி ஆட்சி நிறுவனத்தினுடைய இணையதளத்தில் போய் பார்த்தா நமக்கு அந்த தகவல்கள் கிடைக்கவில்லை. உங்களுக்குலாம் எதுக்கு தரணும் அப்படின்னு கேட்கலாம். பட் இன் ஜென்ரல் இந்த மாதிரி ஒரு ஜென்யூன் கம்பெனியாக இருந்தது, பப்ளிக் லிஸ்டடு, மக்கள்கிட்ட பணம் வாங்குற கம்பெனிகள் கண்டிப்பாக அவங்களுடைய இணையதளத்தில் இந்த டீட்டெயில்ஸை போட வேண்டும். ஸோ அஸ் அ ஹோல் இந்த மாதிரி நிறுவனங்கள் வந்துட்டு மக்கள்கிட்டருந்து பணம் வாங்கி அவங்ககிட்ட கொடுக்குறதா நடந்துகிட்டு இருக்குது. ஸோ உங்களுடைய பணத்தை இது மாதிரி நிறுவனங்களில் போகிறதுக்கு முன்னாடி மிக மிக கவனமாக இருங்கள். நன்றி, வணக்கம்.